பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிகை ரித்திகா அமிர்தா கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில ஜி தமிழ்ல ஒளிபரப்பாக இருக்கும் புது சீரியல்ல ரித்திகா மற்றும் பாக்கியலட்சுமி சீரியல்ல ராமூர்த்தி இருவரும் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது விரைவிலேயே ஜி தமிழ்ல ஒளிபரப்பாக இருக்கும் அண்ணா அப்படின்ற சீரியல்ல ரித்திகா நடிகர் விர்ச்சி செந்திலி தங்கையாக நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு சின்ன திரையில பல வருடங்களாக சன் டிவி சீரியல்கள் தான் ரெக்க கட்டி பறந்துட்டு வருது இந்த சேனல் சீரியலுக்கு அதிகமாக ரசிகர்களோட மத்தியில மவுசு இருக்குது சன் டிவி சீரியல்களை மட்டுமே பல ரசிகர்கள் தொடர்ந்து பார்த்து வரும் நிலையில தற்போது அதற்கு போட்டியாக பல சேனல்கள் முளைத்து கொண்டு இருக்குது புதிது புதிதாக வந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த வரிசையில சன் டிவியை தொடர்ந்து விஜய் டிவி இருந்து வருது அதை தொடர்ந்து ஜி தமிழ் இருந்து வருது இந்த நிலையில சமீபத்துல விஜய் டிவிக்கு போட்டியாக ஜி தமிழ் பல சீரியல்களை புதிதாக அறிமுகம் செஞ்சுட்டு வருது சில வருடங்களுக்கு முன்னாடி செம்பருத்தி சீரியல் ஜி தமிழ்ல டி டிஆர்பியில் முன்னணி இடத்தை பிடிச்சிட்டு வந்தது இந்த சீரியல் மூலமாக சன் டிவி சீரியலுக்கு டிஆர்பியில் ஜி தமிழ் சவால் விட்டு கொண்டிருந்தது ஆனால் அந்த சீரியலில் திடீரென கதாநாயகன் மாற்றப்பட்ட பிறகு அந்த அளவிற்கு போட்டி போடும் சீரியல்கள் இல்லை இந்த நிலையில் தற்போது மீண்டும் கார்த்திக் நடிக்கும் சீரியல் ஜி தமிழ்ல ஒளிபரவாகி வந்தாலும் அது தற்போது முன்னேறி கொண்டிருக்குது அது மட்டும் சன் டிவியில் கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருந்த ரோஜா பிரியங்கா நல்கரியை ஜி தமிழ்ல சீதாராமன் அப்படின்னும் சீரியல்ல அறிமுகம் செய்து வைத்திருக்காங்க நாளுக்கு நாள் இந்த சீரியலுக்கும் டிஆர்பி ரேட்டிங் அதிகரித்து வருது இந்த நிலையில அடுத்ததாக விஜய் டிவில டாப் சீரியலாக இருக்கும் பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து கதாநாயகிய ஜி தமிழ் அறிமுகம் செய்து வைப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது அந்த வகையில் ஜீ தமிழ்ல அடுத்ததாக அண்ணா அப்படின்ற சீரியல்ல ஒளிபரப்பாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது இந்த சீரியல்ல மிர்ச்சி செந்தில் ஹீரோவாக நடிகர் நந்தினி சீரியல் மூலம் பிரபலமான நித்யாராம் கதாநாயகியாக நடிக்க இருக்கிறாங்களாம் அதோடு இந்த சீரியல்ல மிர்ச்சி செந்தில் நான்கு தங்கைகளுக்கு அண்ணனாக நடிக்க இருக்கதாக சொல்லப்படுது அதுல நான்கு தங்கைகள்ல ஒருவராக பாக்கியலட்சுமி சீரியல் அமிர்தாவாக நடிக்கும் ரித்திகா தமிழ் சென்பி கமிட் ஆகியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது ஏற்கனவே விஜய் சரவணன் மீனாட்சி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு பல இட் சீரியல்களை கொடுக்க மிர்ச்சி செந்தில் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஜி தமிழ் சீரியல்ல அறிமுகமாக இது அவருடைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் ஏற்கனவே நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்ல அண்ணன் செட்டிமெண்ட்ல இவர் கலக்கி இருந்தது போல தற்போதும் இந்த சீரியலிலும் வரப்போகிறதா அப்படின்ற ரசிகர்களோட ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க இந்த சீரியல் ஏப்ரல் மாதத்துல ஒளிபரப்பாக தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது